சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே குழந்தைகளை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் தந்தை உட்பட 5 இடைத்தரகர்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிதுங்கிய பொருளாதார நிலையால் குழந்தைகளை விற்பனை செய்ததற்காக சேட்டு என்ற நபர் மற்றும் தரகர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் சித்தூர் திம்மபதியான் வளைவு பகுதியில் வசிக்கும் சேட்டு மற்றும் அவரது மனைவி குண்டுமல்லி கரும்பு வெட்டும் தொழிலில் ஈடுபட்டிருந்தனர். குடும்ப வறுமையால் துயரமுற்ற இந்த தம்பதியர் தங்களது 2 பெண் குழந்தைகள் மற்றும் 1 ஆண் குழந்தையை தரகர்களின் உதவியுடன் விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 15 நாட்களுக்கு முன்பு மேலும் 1 ஆண் குழந்தை பிறந்த நிலையில் அதையும் விற்பதற்காக எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த தரகர்கள் செந்தில் முருகன் மற்றும் முனுசாமியை சேர்த்து தொடர்பு கொண்டார். தேவராஜ் என்ற நாமக்கல் நபர் குழந்தையை 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்க விருப்பம் தெரிவித்ததாகவும் அதை சட்டப்படி தத்தெடுக்க வேண்டும் என கூறியதாக தகவல் கிடைத்தது. சேட்டு இதற்கும் மறுப்பு தெரிவித்த நிலையில் குழந்தைகள் நல அலுவலரான ஸ்ரீ முரளியிடம் தேவராஜ் புகார் செய்தார். விசாரணையில் சேட்டு ஏற்கனவே 3 குழந்தைகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்ததும் வெளிப்பட்டது. தொடர்ந்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் தரகர்களான செந்தில் முருகன், முனுசாமி, பாலாமணி, லோகாம்பாள் ஆகிய 5 கைது செய்தனர். அவர்கள் இன்னும் எத்தனை குழந்தைகளை விற்பனை செய்துள்ளனர் என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இச்சம்பவம் சமூகத்தில் அதிர்ச்சி கிளப்பி குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து சிந்திக்க வைத்துள்ளது. நான் கை